சென்னையில் 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 2000 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நடுத்தர காவல் நிலையங்களுக்கு பல்வகை கையடக்க கருவிகள் 438.24 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்றும், கிரிப்டோ கரன்சி மோசடியை கண்டுபிடிக்க செயின் பகுப்பாய்வு ரியாக்டர் கருவி 1 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்படும் என்றும் கூறினார். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 38 கட்டிடங்களில் 8.44 கோடி ரூபாய் செலவில் மின்தூக்கி வசதிகள் அமைக்கப்படும் என்றும், பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மேல்மலையனூர், நங்கவரம், பொன்னேரிக்கரை, பிரம்மபுரம், பெரம்பலூர் ஆகிய 5 இடங்களில் புதிய தாலுகா காவல் நிலையங்களும், வானகரம், மேடவாக்கம், ஆவடிப்புதூர் ஆகிய 3 இடங்களில் புதிய பெருநகர காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவலர்கள் சீருடை கொள்முதல் செய்து வழங்குவதற்கு பதிலாக சீருடைப்படி 4500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், 5வது காவல் ஆணைய பரிந்துரையின்படி அனைத்து காவல் உதவி ஆய்வாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர்களுக்கு 5 வருடத்திற்கு 1 முறை 1 வார காலத்திற்கு பணியிடை பயிற்சி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் 200 பெண் காவலர்கள் தங்கும் வகையில் காவலர் விடுதி ஏற்படுத்தப்படும் என்றும், திருநெல்வேலி வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வுப் பிரிவு உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 4 தீயணைப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்றும், திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு புதிய மண்டலம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் கோகா மணி அவர்கள், காவலர்களுக்கு வழங்கும் சீருடை துணிக்கு பதில் பணமாக வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது ஏற்கப்படுகிறது. இனி காவலர்களுக்கு சீருடைப்படியாக 4500 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும். 5வது காவல் ஆணைய பரிந்துரைப்படி அனைத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு 5 வருடத்திற்கு 1 முறை 1 வார காலத்திற்கு பணியிட பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பணியாளர்களுக்கு காப்பீட்டு இடர் பாதுகாப்பு தொகை உயர்த்தி வழங்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூர், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஆகிய 4 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் 7.25 கோடி ரூபாய் செலவினத்தில் நிறுவப்படும். முன்னதாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் உரையை நேர்மறையாக ஒளிபரப்பானதை கண்டித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் அவைத்தலைவர் அப்பாவு ஒத்திவைத்தார்.